பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த கஸ்டமரை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயே வேணும்னு கேட்டாங்க, அதனால் கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்கு இல்லை கொஞ்சம் பீட் ஒர்க் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க சாரீயில் க்ரீன் கலர் இருந்தது, அதனால் க்ரீன் கலர் ப்ளூ கலர் கோல்டு காம்பினேஷன்லையுமே ஃபுல் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்லைனில் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனு த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடு அவங்களோட சாரீ கலர் க்ரீன் கலர்னோடனே லைட் க்ரீன் கலரில் த்ரெட் லோடு எம்போஸ்ட் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ரோப் கொடுத்துட்டு நம்ம லோட் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து கால் இன்ச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக சென்டராக வர இடத்துல இந்த ஒரு மூணு ஃப்ளவருமே எல்லாமே ஒரு சேம் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக சென்டராக கீழே ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவரில் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, கரெக்டாக அந்த உள்ளே வர ஷேப்பில் மட்டும் சுகர் பீடு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் அதை சுற்றியுமே செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்கு அந்த பெட்டல் ஷேப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வளைவில் செயின் ஸ்டிச்சு சரித்திரில் கொடுத்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணிட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கரெக்டாக கொடுத்துருக்கேன். த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு நம்ம த்ரெட் ஒர்க்லேயும் ஃபாலோ பண்ணலாம், ஜர்தோசி ஒர்க்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அவங்க எனக்கு த்ரெட்லேயே வேணும்னு கேட்டதுனால த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வர ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பு அதுக்கப்புறம் அந்த பெட்டல் ஷேப்புக்குள்ளே செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெட்டலுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். த்ரெட் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த சேம் இது மாடலு சேம் ஃப்ளவரே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணி பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ப்ளூ கலர் ப்ளவுஸ் கலர் ப்ளூ கலர்னோன்னா ப்ளூ கலர்லேயே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துலலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு நடுவில் நடுவில் வைக்கிறதுக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஜரி த்ரெட்லேயும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நல்லா கோல்டு கலர் காம்பினேஷனில் அழகாக இருக்கும், அதனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா சிம்பிள் டிசைன்னாலும் நம்ம நீட்டாக இருக்கும்போது நீட்டாக போடும்போது ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேக்குக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே மூணு பெட்டல் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி வைக்கும்போது சின்ன அரும்பு மாதிரி தெரியும், பார்க்குறது லுக் அழகாக இருக்கும். அந்த மாதிரி மூணு மூணு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், டாட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளவர் ஷேப்பே ஒரு மூணு ஃப்ளவர் ஷேப் வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. பெரிய பெண்டன்ட்டு மட்டும் சென்டராக வச்சுருங்கன்னு கேட்டாங்க. அதில் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே என்னுடைய எல்போ வரைக்கும் எனக்கு டாட்ஸ் வச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் பெரிய திலகம் ஷேப்பில் ஃபுல் டிசைன் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஷேப்பு எப்படி எப்படி ஃபாலோ பண்ணேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக சின்ன திலகம் ஷேப்பு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக காலிஞ்சில் இன்னொரு திலகம் ஷேப்பு, காலிஞ்சி திலகம் ஷேப்புன்ட்டு கரெக்டாக காலிஞ்சி காலிஞ்சிக்கு ஒரு திலகம் ஷேப்பு வரைஞ்சிக்கணும். அந்த திலகம் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். உள்ள ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரதுக்கு சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல த்ரெட் லோடு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சது மேலேயே கரெக்டாக காலிஞ்சில் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கடுத்த காலிஞ்சில் ஒரு சுகர் பீடு, சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சுகர் பீடுக்கு நடுவில் த்ரெட் லோடு க்ரீன் கலரில் ஒன்று, ஜர்தோசியில் ஒன்று க்ரீன் கலரில் ஒன்று, ஜர்தோசியில் ஒன்றுன்ட்டு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் அவுட்டரில் சின்ன நல்லா வளைவாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்லேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சரி த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய பெண்டண்ட்டாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் டாட்ஸும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மூணு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கரெக்டாக வைக்கும்போது நம்மளுக்கு சின்ன அரும்பு மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன்.
இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சோன்னு பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் கஸ்டமர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட டிசைன்ஸ்லாம் நெட்டில் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு இந்த மாதிரி சேம் டிசைன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயே ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு த்ரெட் ஒர்க் காவலே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க சாரீ கலரு க்ரீன் கலர்னோடனே க்ரீன் கலரும் கோல்டு கலரு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கலர் ப்ளூ கலர் இந்த கலர் காம்பினேஷன்லேயே அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன பெண்டன்ட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பெண்டன்ட்டுக்குள்ளேயே ஃப்ரெஞ்சு நாட்டு சுற்றியுமே லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருக்கு. சிம்பிள் ஒர்க்னாலும் நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது லுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைனாக அழகாக அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டாட்ஸுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு சிம்பிள்னாலும் வேலை இருக்குது. ஃப்ரெஞ்ச் நாட்டு கொஞ்சம் நல்லா கரெக்டாக செஞ்சால் தான் நீட்டாக அழகாக வரும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சஸ் அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். நீங்கள் ரெண்டு லெவலையும் முடிச்சிட்டிங்கன்னா பார்க்குற மாடல் எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியும். அதில் பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் அழகாக இந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணுங்க போடுங்க, அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பெரிய திலகம் ஷேப்பு சென்டராக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் ஃப்ரெஞ்சு நாட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு சுற்றியுமே திலகம் ஷேப்பில் ஜரி த்ரெட்டில் ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துட்டு லோட் ஸ்டிச்சை அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி வச்சு அவுட்டரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பெரிய பெண்டன்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கிராண்டாக கலமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டாட்ஸு பேக்குக்கு வச்ச சேம் டாட்ஸே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிரபாஸ் டிசைனில் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ்ஸு, டெய்லரிங் கிளாஸஸ்ஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸ்ஸு, சாரீ டாசல் கிளாஸஸ்லாம் நடக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பிரபாஸ் டிசைனில் ஜாயின் பண்ணி கிளாஸ் முடிச்சுட்டு இதே மாதிரி அழகான ப்ளவுஸும் நீங்களும் ரெடி பண்ணி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்குன்ட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணலாம். அதனால உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் வீட்டிலேருந்துகிட்டே சம்பாதிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.